இந்த வீடியோவை நீங்க முதல் தடவையா பார்க்கிறவங்களா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிறதான பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 2020 சார்வரி வருடம் ஐப்பசி மாதத்திற்கான மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரர்களுக்கும் ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விவரமாக பார்க்கலாம். ஐப்பசி மாதம் விஷு புண்ணிய காலம் பிறந்துள்ளது. சூரியன் துலாம் ராசியில் சஞ்சரிப்பதால் இது துலாம் மாதம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த மாதத்தில் காவிரி நதியில் நீராடினால் பாவங்கள் போகும். சுக்கிரன் கன்னி ராசியில் நீசமடைகிறார். இந்த கிரகங்களின் நீச சஞ்சாரங்களினால் எந்த ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் கிடைக்கும் என்றும் பார்க்கலாம். ஐப்பசி மாதம் நவராத்திரியுடன் தொடங்கியுள்ளது. இந்த மாதம் பண்டிகைகள் நிறைந்த மாதம். சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, விஜயதசமி, தீபாவளி, கந்த சஷ்டி, ஐப்பசி பௌர்ணமி என பண்டிகைகள் தொடர்ந்து வருகின்றன. ஐப்பசி மாதத்தில் சூரியன் துலாம் ராசியில் நீச்சமடைகிறார். சுக்கிரன் சிம்ம ராசியில் இருந்து கன்னி ராசியில் நீசம் பெற்று அமர்கிறார். புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார். செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த கிரக பெயர்ச்சியால் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரர்களுக்குமான முழு பலன்களின் விவரங்களை பார்க்கலாம். மேஷம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தோமானால், ஐப்பசி மாதத்தில் மேஷம் ராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் அற்புதமாகவே அமைந்துள்ளது. புதிய தொழில் தொடங்கலாம், வாகனம் வாங்கலாம், சொத்துக்களும் வாங்கலாம். கணவன் மனைவி உறவில் கவனமாக இருங்க. கூட்டு தொழில் செய்பவர்கள் விழிப்புணர்வோடு இருப்பது நல்லது. குருவினால் நல்ல மாற்றம் ஏற்படும். வியாபாரத்தினை விரிவுபடுத்தலாம். நன்மைகள் அதிகமாகும். நண்பர்களால் உதவிகள் கிடைக்காது. விஐபிகள் நட்பு ஏற்படும். சூரியன் நீசமாக இருந்தாலும் ராஜயோகம் வரும். நீச்சபங்கமாகும் சுக்கிரன் நன்மையை செய்வார் என்றாலும் தொழில் வியாபாரத்தில் பெரிய முதலீடுகள் தேவையில்லை. அடுத்தவர் பிரச்சனையில் தலையிட வேண்டாம். பதவி தேடி வரும். சுக்கிரன் நீச்சமடைவதால் பிரச்சனைகள் எளிதில் சமாளிப்பீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலையில் மாற்றம் வரும். வெளிநாடு யோகமும் வரும். குருவின் பார்வை வருவதால் சுப காரியங்கள் தடை இல்லாமல் நடக்கும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். நிறைய சம்பளத்தில் நல்ல வேலையும் கிடைக்கும். வியாபாரத்தில் மாற்றம் வரும். உங்களின் கவலைகளும் நீங்கும். உடல் நலத்தில் அக்கறை தேவை. அஜீரண கோளாறுகள் வரும். பத்ரகாளியை வணங்குங்கள். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும். ராசிநாதன் செவ்வாய் வக்ரகதியில் இருந்தாலும் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பலம் பெறுவதாலும் உங்கள் நட்சத்திர காலில் சஞ்சரிப்பதாலும் மன உறுதியுடன் செயல்பட்டு வருவீர்கள். செயல்களில் வேகம் அதிகரிக்கும். செவ்வாயின் ஆட்சி பலம் அவசரத்தன்மையை கூட்டும். இருந்தாலும் வக்ரம் பெற்றிருப்பதால் செயல் வெற்றி தாமதமாகும். நிதானமாக இருங்க. பேச்சில் வெளிப்படும் கருத்துக்கள் மற்றவர் மனதை புண்படுத்தக்கூடும். வார்த்தை உபயோகிப்பதில் அதிக கவனம் கொள்ளுங்கள். உடன் பிறந்தோருடன் கருத்து வேறுபாடு உண்டானாலும் நவம்பர் 4 முதல் சுமூகமாக செல்வீர்கள். பங்காளிகளுடன் சொத்து பிரச்சனை நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் முடிவிற்கு வரும். சொந்த வீடு வாங்கும் முயற்சியில் உள்ளவர்கள் சிறிது காலம் காத்திருக்க வேண்டியதாய் இருக்கும். மாணவர்கள் பாடங்கள் புரியாமல் சற்று தடுமாற்றத்திற்கு ஆளாகலாம். பிள்ளைகளின் நடவடிக்கைகளில் கவனமாக இருங்க. பெண்கள் நரம்பு பலவீனம் காரணமாக சிரமப்பட நேரிடும். நண்பர்கள் வழியில் எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும். ஆன்மீகம் சார்ந்த செலவுகளும் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாட்டிற்கு அதிக முக்கியத்துவம் தருவீர்கள். பணியாளர்கள் உடன் பணிபுரியும் நபர்களால் துரோகத்தை சந்திக்கவும் நேரிடும். சுய தொழில் செய்வோர் வியாபாரிகள் கடுமையான அலைச்சலை சந்திப்பீர்கள். எதிர்பார்க்கும் வருமானம் வந்து சேர பொறுமையுடன் காத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியம். இரவு நேரத்தில் நிம்மதியான உறக்கமின்றி அவதிப்படுவதால் பகலில் அவ்வப்போது தூங்கி வழிய நேரிடும். இதனால் பல வேலைகளை செய்து முடிக்க இயலாமல் அவதிப்படுவீர்கள். எதிலும் அவசரப்படாமல் நிதானத்தை கடைபிடித்தால் இந்த மாதத்தில் எதிர்கொள்ள இருக்கும் பிரச்சனைகளை சமாளித்து வெற்றி காணலாம். அக்டோபர் மாதம் 23 வரை சுகமான சூழலை காணும் நீங்கள்
அதன் பிறகு சற்று போராட்டமான சூழலை காண நேரிடும். தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுவதால் மரியாதை குறைவான சம்பவம் நிகழலாம். வீண் விவகாரங்களால் அவதிப்படும் வாய்ப்புண்டு என்பதால் தான் உண்டு, தன் வேலை உண்டு என்று இருப்பது நல்லது. அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போய் தேவையற்ற பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்வீர்கள். அக்டோபர் இறுதி வாரத்தில் உடல்நிலையில் சிறப்பு கவனம் தேவை. குறிப்பாக நீரிழிவு நோயாளிகள் சுய பரிசோதனை செய்வது நல்லது. குடும்பத்தினரின் விருப்பத்தை நிறைவேற்ற கூடுதலாக செலவழிப்பீர்கள். உடன் பிறந்த சகோதரிக்கு உதவி செய்ய நேரிடும். சொந்தமாக வீடு வாங்க முயற்சிப்போருக்கு எதிர்பார்க்கும் வசதிகளோடு வீடு அல்லது மனை அமைவதில் தாமதம் உண்டாகும். மாணவர்கள் நண்பர்களின் துணையுடன் பாடங்களை புரிந்து கொள்ள முயற்சிப்பார்கள். பிள்ளைகளின் வழியில் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் சம்பவம் அரங்கேறும். கடன் கொடுக்கல் வாங்கலை தவிர்க்க வேண்டியது மிகவும் அவசியம். வாழ்க்கை துணையோடு இணைந்து சேமிப்பில் ஈடுபடுவது எதிர்காலத்திற்கு உபயோகமாக அமையும். நெருங்கிய உறவினர் ஒருவர் உதவி கேட்டு அதனை மறுக்க வேண்டிய சூழலுக்கும் ஆளாவீர்கள். இதனால் கருத்து வேறுபாடு உருவாக கூடும். தான தர்மங்களில் ஈடுபாடு தோன்றும். முன்னோர்கள் பற்றிய சிந்தனை அவ்வப்போது மனதில் வந்து போகும். பணியாளர்கள் அலுவலகத்தில் கலகலப்பான சூழலை தக்க வைத்துக் கொள்ள முயற்சிப்பார்கள். சுய தொழில் செய்வோர் வியாபாரிகள் தங்கள் முக ராசியின் மூலம் வாடிக்கையாளர்களை கவர்வதில் வெற்றி காண்பார்கள். தன லாபம் சீராக வந்து கொண்டிருக்கும். கனவு தொல்லையால் இரவு உறக்கம் கெடலாம். மனதினை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதன் மூலம் இந்த மாதம் மட்டுமல்ல எப்போதும் வெற்றி திருமகள் உங்களிடம் குடியிருப்பாள். இந்த மாதத்தில் நண்பர்களின் துணையோடு பல விஷயங்களை சாதிப்பீர்கள். நெடுநாட்களாக நிலுவையில் உள்ள பணிகளை செய்து முடிக்க கால நேரம் சாதகமாக அமையும். அரசு தரப்பிலிருந்து எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். செயல்கள் காலதாமதமின்றி நடைபெறுவதை அனுபவபூர்வமாகவே உணர்வீர்கள். இதனால் மிகுந்த உற்சாகத்துடனும் சுறுசுறுப்புடனும் செயல்பட்டு வருவீர்கள். பேச்சில் கவனமாக இருங்க. சாதாரணமாக பேசும் வார்த்தைகள் கூட அடுத்தவரின் மனதை புண்படுத்தக்கூடும். உடன் பிறந்தோர் உதவிகரமாக செயல்படுவார்கள். உறவினர் வீட்டு விசேஷத்தில் முக்கிய பங்கெடுத்து பணியாற்ற நேரிடும். சொந்தமாக வீடு வாங்க நினைப்போருக்கு நேரம் சாதகமாகவே அமைகிறது. வாகனங்களில் பயணிக்கும் போது கவனமாக இருங்க. மாணவர்கள் ஆன்லைன் வகுப்புகளில் சற்று சிரமத்திற்கு ஆளாவார்கள். பிள்ளைகளின் வழியில் கௌரவமும் உயரும்படியான சம்பவம் நடைபெறும். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க ஆசைகள் உண்டாகும். இரத்த கொதிப்பு உள்ளவர்கள் உடல் நிலையில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். வாயு தொந்தரவால் இரவு உறக்கம் கெடலாம். முன்பின் தெரியாத நபர்களுக்கு உதவி செய்ய போய் வீண் பிரச்சனைகளை சந்திக்கலாம். வாழ்க்கை துணையுடன் இணைந்து செய்யும் பணிகளில் சிறப்பான வெற்றிகள் கிடைக்கும். போலி ஆன்மீகவாதிகளை அடையாளம் கண்டு ஒதுங்குவீர்கள். பெற்றோரின் உடல்நிலையில் கவனம் தேவை. பணியாளர்கள் அலுவலகத்தில் கீழ்மட்ட பணியாளர்களிடம் எச்சரிக்கையுடன் பழகுவது மிகவும் அவசியம். உயர் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் காண்பீர்கள். சுய தொழில் செய்வோர் வியாபாரிகள் தங்கள் உழைப்பிற்கான பலனை உடனுக்குடன் அனுபவிப்பார்கள். வருமானம் நன்றாகவே இருக்கும். செயலில் வெற்றி காணும் மாதமாக இந்த மாதம் அமையும். தினமும் காலையில் சூரிய பகவானை வணங்குங்கள். நல்லதே நடக்கும். நன்றி. வணக்கம்.